இல்லை, இப்போ மருத்துவர்கள் வந்து 179 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. எந்த எந்த துறைக்கும் பற்றாக்குறைன்னு அது மாதிரி இல்லை. இப்போ ரிவ்யூ செய்யப்பட்டது, மருத்துவர்களும் இருக்கிறார்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் போதுமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இப்போ எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்கோ, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரென்த்திலிருந்து எவ்வளோ குறைவாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் விரைவில் பணியில் அமர்த்தப்படவிருக்கிறார்கள். ஏற்கனவே 1021 மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நிலையில் இருப்பதால் மிக விரைவில் அது செட்டிலாகி அது இந்த புதிய மருத்துவர்கள் நியமனம் என்பது நடைபெறவிருக்கிறது. அது அந்த பிஜி கவுன்சிலிங் முடித்து கடந்த வாரம் கூட 20 மருத்துவர்கள் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரியான எந்த சூழலும் இல்லை. இங்கே 2500 பேர், இதுவே 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 என்கின்ற எண்ணிக்கையில் தான் ஒரு அந்த புறநோயாளிகளின் எண்ணிக்கை திருவள்ளூர் அரசு மாவட்ட மருத்துவமனையில் இருந்தது. இப்போ அது 2500 வரை உயர்ந்திருக்கிறது. எனவே இங்கே வந்து மருத்துவ சேவை அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் பல்வேறு சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து இங்கே வந்து சிகிச்சை பெறுகிறார்கள். இந்த கேத்தலாப், இந்த மாரடைப்பு, இந்த ஸ்டண்ட் பொருத்துறது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் சென்னைக்கு ரெஃபர் செய்யப்படுகிறார்கள். அடுத்த ஆண்டுகளில் அதுவுமே கூட இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு இங்கேயே அந்த துறையை புதியதாக உருவாக்கவிருக்கிறோம்.